ஆமி குக்கிங் சேனல் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம கேழ்வரகு லட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போம் வாங்க. கேழ்வரகு லட்டு செய்ய தேவையான பொருட்களுங்க, இந்த கேழ்வரகு ஒரு கப் எடுத்துருக்குறேங்க, நிலக்கடலை ஒரு கப் எடுத்துருக்குறேங்க, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்களேங்க அதுதான், பொட்டுக்கடலை ஒரு அரை கப் எடுத்துருக்குறேங்க, நாட்டு சக்கரைங்க அது அந்த வெள்ளம் எடுத்துருக்குறேன் நான். இது வறுத்த எள்ளுங்க, கருப்பு எள் இருக்குது பாருங்கள், அது சுத்தமான எல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து வறுத்து வச்சுருக்குறேன் நான். பாதாம் பருப்புங்க கொஞ்சம், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இது வேண்டாம், தேவையில்லைங்க. தேவையான அளவு ஏலக்காய் தூளுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த கேழ்வரகு மாவுங்க ஒரு பவுலில் கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு இதில் கொஞ்சோண்டு தண்ணியை தெரித்து தெரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க. இப்போ ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாங்க, சும்மா ஒரு சிட்டிகை மட்டும் போட்டு இதை இப்படி பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றி 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 கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் இன்னொன்றும் இருக்குதுங்க, இப்படியும் செய்யலாம். நம்ம பிசைஞ்சி அடையாட்டம் கூட தோசைக்கல்லில் போட்டு அடையாட்டம் தட்டி கூட அதுக்கப்புறமா கூட அதை செஞ்சுக்கலாங்க லட்டு மாதிரி. நான் என்னுடைய இது நான் இப்படி செய்கிறேங்க, இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நீங்கள் பாருங்க, செஞ்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில். நல்லா தளரவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க, ரொம்பவும் தளர பிசைஞ்சிடாதீங்க, அப்புறம் ரொம்ப இதாகிடும் மாவு. இப்போ இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோங்க. இப்போ இதை வந்து நான் இட்லி குண்டானில் வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேங்க. பாருங்க, இன்னொரு துளி ஓண்டு தண்ணி தெளிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இந்த பாருங்களேன், இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து நான் இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறேங்க. ஒரு கிளாத்தில், ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு இதை வேக வைக்க போகிறேன். இப்போ இதை வந்து இந்த ஒயிட் கிளாத்தில் அப்படி வச்சிட்றேங்க. வச்சு இதை அப்படியே கவர் பண்ணி இட்லி குண்டானில் போட்டு வேக வச்சு வச்சிட்றேங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் சூடு வந்துருச்சுதுங்க, தண்ணி வச்சு நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் இந்த துணியை, அந்த மாவை இருக்குது பாருங்கள், பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இதில் வச்சு இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் இது வேகணுங்க. 15 நிமிஷம் ஆனோடனே ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம. இப்போ வெந்துருச்சுதுங்க மாவு. துணியை அப்படியே பவுலில் தூக்கி வச்சுக்கலாங்க. இந்த பாருங்க, வெந்துருச்சுங்க நல்லா. இது கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க, நம்ம இதில் கொட்டி வச்சுக்கலாம். இந்த பவுலில் எடுத்து போட்டு வச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறினோன்னே இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டணுங்க. இந்த பாருங்கள், அந்த வேக வச்ச மாவு இருக்குது இல்லைங்க, அதை கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படியே உடச்சி விட்டு எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இந்த கப்பில் கொஞ்சம் மாவு, இந்த நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம்லங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுருங்க. பொட்டுக்கடலை கொஞ்சம், இந்த வேர்க்கடலை கொஞ்சம், இந்த எள், வறுத்து வச்ச எள், இந்த பனை வெள்ளங்க, இந்த கருப்பட்டி, இந்த நாட்டு சக்கரை இருக்கு பாருங்க அது போடுறேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ரெண்டுமா உடச்சிக்க வேண்டியதானுங்க.
பாருங்க இப்போ மிக்ஸியில் வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன், இது அப்படியே ஃபுல்லாக அப்படியே பவுட்ரு ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம கேழ்வரகு எப்படி போட்டோம் இந்த மாதிரி நம்ம போட்டோம். இது வந்து இப்போ கிரைண்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி பூ பூவாக ஆகிடுச்சி. இதை இன்னொரு பவுலில் கொட்டிடுறேங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சதை இந்த பவுலில் மாற்றிக்கிறேங்க. இதில் கொட்டிடுறேன். அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் அந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள் இந்த மாவையும் போட்டேன். இந்த மீதி இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டேங்க. பாதாம் பருப்பு நான் தனியாக நுணுக்கி வச்சுட்டேங்க. ஏன்னா வந்து இது வந்து அரைப்படாது அவ்வளோதான், எல்லாத்தோடையும் சேர்ந்து அப்படியே முழுசு முழுசாக பாதி பாதியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையும் இதில் போட்டேங்க. போட்டு இதை இப்போ கிரைண்ட் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள் இப்போ இந்த இதையும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பவுலில் கொட்டிடலாங்க. இந்த பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டாச்சு பார்த்திங்களா. எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் பாதாம் தனியாக நுணுக்கி வச்சுருந்தேன் பாருங்கள், இதையும் அதிலே போட்டுடுறேன். உங்களுக்கு ஆப்ஷன் தானுங்க பாதாம் போடுறது, வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணான்னா விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதில் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கிறேங்க. பாருங்க நல்லா வாசனையாக குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான ஒரு விட்டமின்னான ஒரு லட்டுங்க இது. கால்சியம் பவர் ஜாஸ்தி, கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாமே இதில் இருக்குதுங்க. உங்களுக்கு வேர்க்கடல பாதாம் கேழ்வரகு பொட்டுக்கடலை இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு சத்தான ஒரு விஷயங்க, நல்ல விட்டமின்னான ஒரு இதுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து இதில் நெய் ஊற்றியும் நீங்கள் பிடிச்சிக்கலாங்க, வேணான்னா விட்டுடலாம். நானும் நெய் போடுறதில்ல, ஏன்னா உங்களுக்கு இந்த வெல்லம் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதே கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். வேணுன்னா உங்களுக்கு வாசனையாக இருக்குது, வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் நெய். நானா இன்றைக்கி நெய் போடலை, பெருசாக தான் நான் லட்டு பிடிக்க போகிறேன். இப்போ பாருங்க நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதை வந்து நான் லட்டு பிடிச்சி வைக்கிறேன் பாருங்களேன். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கிளறியாச்சு. நல்லா இந்த இப்படி கையில் எடுத்து இப்படி பிடிச்சி உருண்டை பிடிச்சி பிடிச்சி அப்படியே லட்டு மாதிரி உருட்டி 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 வச்சிங்கன்னா நல்லா செமையான ஒரு டேஸ்டான ஒரு உருண்டைங்க அது. நம்ம கேழ்வரகு மற்ற லட்டுங்களோட இந்த லட்டு வந்து செமையாக இருக்குங்க, டேஸ்டாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த லட்டு. பாருங்க எப்படி கையிலையும் ஒட்டலை, எப்படி அழகாக, நீங்கள் நெய்யே தேவையில்லைங்க இதுக்கு. இந்த பாருங்க எப்படி அழகாக வருது பாருங்க, கையில் எதுவும் ஒட்டியிருக்கா பாருங்க, ஒன்றுமே ஒட்டாதுங்க அது. ஏன்னா நம்ம மாவு வேக வச்சு வச்சிட்டோம், அதனால் எங்களுக்கு கையில் ஒட்டாது. இந்த பாருங்கள் அவ்வளோதாங்க கேழ்வரகு லட்டு. எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் மேலே வேறு எந்த டெக்கரேஷனுமே உங்களுக்கு வேணாங்க, அதில் இருக்கிற அந்த நட்ஸுமே உங்களுக்கு அழகாக தெரியுது பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். டேஸ்ட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷுங்க இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதாங்க, இதை வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு. அடுத்தது இதில் நல்ல விட்டமின்ஸ் நிறையா, அயன்லேருந்து கால்சியத்துலேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க, அவங்களுக்கும் சத்துள்ளதாக இருக்கும். எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய். Thank you.